ஹே ஹலோ ஹேஸ் வெல்கம் டு ஜாப் கிங் சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் போகிறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும்னா பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை மூலயமா வந்துருக்க ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு எங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக் ஃபுல்லில் அலோகேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து சம்பளம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்குள்ளே இருக்கும் சரி வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் குள்ளே போகலாம் இதுதான் நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சிறப்பு நிலையம் மதுரை மாவட்டம் இங்கேருந்து தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது இதில் வந்து நியாய விலை கடையில் சேல்ஸ் பர்சனுக்கும் பேக்கருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கேட்ட ஆள் சொல்லியிருக்காங்க காலிப்படையினு பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பது பேர் பேக்க இதுக்கு சேல்ஸ் பர்சனுக்கும் பன்னெண்டு பேர் வந்து பேக்கருக்கும் கொடுத்துருக்காங்க இதோடய மாத சம்பளம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரையும் சேல்ஸ் பர்சனுக்கு வந்து சம்பளம் எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஜாப் வந்து வேலை அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதோ அதிலே போட்டிருக்காங்க இந்த இதில் பேக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணாயிரத்தி தொள்ளாயிரரூவாலேருந்து பதினோராயிரம் ரூபா வரையும் பதினூறுவா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பன்னெண்டு பேரை விண்ணப்பிக்கலாம் பேக்கர்ஸுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா பொது போட்டி வந்து இருபத்தேழு மொத்தம் எண்பத்தொம்பது பொது புதுப்போட்டி இருபத்தேழு பேர் பிற்படுத்தப்பட்ட இருபத்தஞ்சி பேர் பழங்குடியினர் ஒன்று ஆதி பதிமூணு அது மாதிரி கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க கட்டுனருக்கும் அப்படி தான் இதில் வந்து நம்ம இஸ்லாமியர்களு பிரதர்ஸ்க்கும் பழங்குடியினர் அவர்களுக்கும் மட்டும் நம்மளுக்கு வந்து இது கிடையாது ஜாப் கிடையாது பேக்கர்ஸில் இதோடய கல்வித்தகுதி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ டுவெல்த்து டென் டென்த்து டுவெல்த்து இது ரெண்டும் முடிச்சிருந்தாவே உங்களுக்கு நீங்கள் போதுமான அளவு தான் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு கன்ஃபார்ம் வந்து வயது வரம்பு முடிஞ்சிருக்கணும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபது அதுக்குள்ளே வந்து நீங்கள் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆதிதிராவீடர் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபுல் வயது வரும்பே கிடையாது நீங்கள் அப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் பட் வந்து அதர் கேஸ்ட் எல்லாருமே வந்து முப்பது வயசுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் டிசபிளர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது முக்கியமான இது வந்து நீங்கள் தமிழ் எழுது லோக்கல் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து தெரியும் தெரிஞ்சிருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த அப்ளிகேஷனோட வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே கொடுப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒம்பது ஊர் சொல்லியிருக்காங்க மதுரை டிஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஒம்பது ஊர்லேயே வந்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போய் நியர்பை ஏரியா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் வாங்கி ஃபில்அப் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் காப்பீஸ்லாம் ஃபில்அப் பண்ணி இவங்க சொல்லியிருக்க அட்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இதில் என்ன கேட்பீங்க கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் டென்த்து டுவெல்த்து அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்புறம் உங்களுக்கு எந்த விதமாக எந்த பர்சனல் டிசார்ட் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் இது பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓபிசி வந்தீங்கன்னா ஒபிசி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும் விண்ணப்பத்தை கட்டாமல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த பேக்கருக்கு வந்து நூறுரூவா வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து டிடி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் இந்த எங்கே அனுப்பணும் அப்படி எங்கே போய் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு நியர்பை ஏரியா எங்கே இருக்குன்றது வந்து நான் கீழே இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தபால் மூலயமா வந்து இது அனுப்புவாங்க நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க கூப்பிட்றப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் போகலாம் செல்ஃப் அட்ரஸ் காஃபியில் வந்து நீங்கள் ப்ளூ பென் பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் செல்ஃப் அட்ரஸ் காஃபீஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது உங்கள் சைன் போகிறதா இருக்கட்டும் எதாவது போது பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி மட்டும் எழுதுங்க இந்த எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொன்னி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணைப்பதிவ இணைப்பதிவாளர் மாவட்ட குழு தலைவர் தலைவர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மதுரை இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்கள் செல்ஃப் அட்ரஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி சைன் போட்டு எழுதி நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பினீங்கன்னா போதும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் இதுக்கு அனுப்பணும் மறக்காதீங்க போஸ்ட்டில் அனுப்புங்க பால் பாயிண்ட் பெண்ணில் எழுதுங்க மறந்துடாதீங்க மறந்துடறாதீங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க டெய்லி நம்மளை போகிற ஜாப் வீடியோஸை உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ஜாபில் கன்ஃபார்ம் செலக்ட் ஆவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு ஜாக்கிங் சேனல்